நீங்களெல்லாம் ஒரு மெல்லிய புன்னகை புரிந்தீர்கள். ஒரு சின்ன எள்ளல் கூட உங்கள் சிரிப்பில் இருந்தது. தொகுப்பாளர் வைரமுத்து இப்போது ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் என்று சொன்னவுடன் ஒரு மெல்லிய சிரிப்பு அலை இந்த அரங்கத்தில் அடித்து ஓய்ந்தது. ஆனால் நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள், நான் நீண்ட நேரம் பேச வேண்டும் என்று. ஆனால் கட்டளையிட்ட சகோதரி ஒரு சில வார்த்தைகள் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதன் நீண்ட நேரம் பேசினால் பொய் சொல்லுவான். மனிதன் அதிகமாக பேசினால் சொற்கள் அவனுக்கு நொண்டியடிக்கும். அளவாக பேசினால்தான் சொற்கள் முண்டியடிக்கும். குறைந்த அளவு பேசுகிற பொழுதுதான் ஒரு மனிதன் சொற்களையும் எண்ணங்களையும் அளந்து சொல்கிறான். திருக்குறள் ஏழு சீர்களை கொண்டது, 1.75 அடிகளை கொண்டது. அதனால்தான் அது இன்னும் சிறந்து விளங்குகிறது. மனிதன் மொழியை விரயம் செய்யக்கூடாது என்பது என் எண்ணமும் கூட. மனிதன் மொழி இலவசமாக கிடைக்கிறது என்பதற்காக ஊதாரித்தனமாக செலவழிக்கிறான். ஆனால் மொழி மட்டும் தான் பேசப்படுவதற்கு மனிதனை பார்த்து ஒரு கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டால் மொழிக்கு நீங்கள் எவ்வளவு கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும்? ஜிஎஸ்டியை விட அதிகமாக போயிருக்கும். அதனால் அளந்து பேசுவது நல்லது என்றுதான் நானும் நினைத்தேன். காரணம் நேரம். உங்கள் இரவு உணவுக்கும் இந்த ஒலிபெருக்கிக்கும் மத்தியில் நான் தடையாக இருந்துவிடக்கூடாது என்று அளவாக பேச வேண்டும் என்று வந்திருக்கிறேன். இந்த சபை அதை ஏற்றுக்கொள்ளும் என்றும் நம்புகிறேன். ஒரு இளைஞரை, ஒரு நண்பரை நான் எப்படி எடை போடுகிறேன் என்றால், எல்லோருமே பாசத்துக்கு உரியவர்கள்தான், எல்லோருமே நேசத்துக்கு உரியவர்கள்தான். அதில் என்ன வேறுபாடு என்றால், அந்த நேசம் நேரத்துக்கு நேரம் நிறம் மாறுவதா, காலந்தோறும் நிறம் மாறாமல் இருப்பதா, எந்த நிலையிலும் அந்த நேசத்தின் நிறை ஒன்றுதானா அல்லது எடை குறையுமா என்பதை காலம் நமக்கு சொல்லிக்கொண்டே போகும். அப்படி நிறுத்து பார்த்ததில் ஏற்றம், தாழ்வு, வெற்றி, தோல்வி, கண்ணீர், புன்னகை, புயல், மழை, இதற்கு மத்தியிலும் நேசம் குறையாமல் கால் நூற்றாண்டுக்கு மேல் என்னோடு ஓடி வருகிறவர் தம்பி கணேஷ் பாபு.